உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். மிச்சில் ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் இருந்தாரு, ரொம்ப வேகமா போடுவாரு, சூப்பரா போடுவாரு. அவருடைய பிளஸ் என்ன அப்படின்னா, நல்லா போட்டுக்கிட்டே இருப்பாரு, டக்குன்னு ஒரு பவுன்சர் போடுவாரு. பேட்ஸ்மேனால என்ன பண்ணணும்னே தெரியாது, நிறைய பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா கையில அடிபட்டு கிரவுண்ட் விட்டு வெளியவே போயிருக்காங்க. அப்போ மிச்சில் ஜான்சன் நினைச்சாரா, நம்ம பவுன்சரை எவனாலையுமே பேஸ் பண்ண முடியாது, நம்ம தான் பவுன்சர் கிங் அப்படின்னு. பாவம், அவருக்கு தெரியாது புல் ஷாட்டுக்குலாம் ஒரு அப்பா இருக்கான், அந்த அப்பனுடைய பேரு ரோஹித் சர்மா அப்படின்னு. அப்போதான் இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல நல்லா போட்டு இருந்தாரு, டக்குனு ரெண்டு பால் பவுன்சர் போறாரு, ரெண்டு பாலுமே ரோஹித் சர்மா ஸ்டேடியத்துக்கு வெளியே சிக்ஸ் அடிக்கிறாரு. அவரோட ஓவர் முடிஞ்சிருது, அடுத்தது வெறியா மூணாவது ஓவர் போட வராரு. அப்போ ஒரு பால் பாத்தீங்கன்னா பவுன்சர் வீசும் பொழுது அதுவும் ஸ்டேடியத்துக்கு வெளியே போயிருக்கு. அப்போ பவுலர் வந்து என்னடா எங்க போட்டாலும் அடிக்கிறான்னு சொல்லி கலங்கி போயிருக்காரு. அப்புறமா பிரேக்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசும்போது சொல்லிருக்காங்க, ரோஹித் சர்மா அவ்வளவு சீக்கிரத்துல அடிக்க மாட்டாரு, ஆனா அடிக்க ஆரம்பிச்சாரு தான் நிறுத்த மாட்டாரு அப்படின்னு.